லக்ஷனா, லக்ஷனா நீங்க குழந்தையிலேருந்து வாரீங்க, குழந்தையில என்ன செய்யறீங்க, படிக்கிறீங்களா, எத்தனை வயசு உங்களுக்கு, என்ன செய்து கொண்டிருக்கீங்க? எனக்கு 24 வயசு, நான் இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நானும் சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் விளாடுறேன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு. இப்போ நான் 6 வருஷமாக தான் ஒரு டச் கிளப்பில் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஹொலண்டில் தமிழ் ஃபுட்பால் பெண்களுக்கு இன்னும் அவ்வளோ டிவலப் பண்ணல. கொஞ்ச வருஷத்துக்கு முதல் 2015 செஞ்சு கொண்டு வேல். அப்போ நாங்களும் ஒரு ஹொலண்ட் செலெக்ஷன் இருந்தது, 2 டூர்னமெண்ட் ஸ்வீஸுக்கும் போய் நாங்கள் அதில் விளாடி. இப்போ இந்த அந்த பெண்களுக்கு அவ்வளோ ஊக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பா அம்மாக்கும் கொஞ்சம் அந்த பயம் விடுறதுக்குனால அது உண்மையாக இப்போ அந்த ஹொலண்டில் அந்த பெண்களுக்கு இந்த ஃபுட்பால் இப்போ இல்லை. நாங்கள் இப்போ அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொண்டு வாரோம் திருப்பி செய்கிறதுக்கு. இப்போ டூர்னமெண்ட்களும் நடக்குது பெண்களுக்கும் சேர்த்துண்டு. இப்போ வார மாதமும் 22 ஜூனும் ஒரு டூர்னமெண்ட் நடக்கும் அந்த ரோட்டர்டாம் டீம்ண்ட. அப்போ அவங்களும் அந்த என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த உமன்ஸ் டீமும் வெளிநாட்டிலேயும் இருந்தும் வாரத்துக்கும் ஹொலண்ட்லேயும் அந்த ஊக்கம் கூப்பிடுறதுக்கும். அதனால எனக்குள்ள அந்த உணர்வு எப்பவும் இருந்திருக்குது. நான் வந்து ஒரு தமிழ் பெண், என் தாய்நாடு வந்து தமிழீழம். அதனால் அந்த அடிப்படையில் எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அதே நேரம் தமிழீழம் ஒரு நான் நேசிக்கிற ஒரு நாடு. அதனால் தமிழீழத்துக்காக விளையாடணுன்ட்டு எனக்குள்ள அந்த உணர்வு வந்தது அது கன காலமாகவே. நான் கிளப்புக்கு விளையாட தொடங்கினதே அந்த காரணத்துக்காக தான். இப்படியாவது தமிழீழத்துக்கு விளையாடணுண்டு அதை இன்றைக்கு நிறைவேறினது அப்படின்னு நினைக்க உண்மையில சந்தோஷமாக இருக்குது. அதை விட பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே இவ்வளவு இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைன்னு சொல்கிறீங்க, இவ்வளவு அழகாக இவ்வளவு ஆழமாக வந்து தமிழை உச்சரித்து பேசுகிறதே வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய 3 பேருமே உங்களுடைய தமிழ் மீதும் எங்களுடைய தமிழ் மண் மீதும் மொழி மீது எங்களுடைய மக்கள் மீது இருக்கின்ற பற்றையும் வந்து இந்த உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளினூடாகவும் உணர முடிகிறது. மிகவும் சந்தோஷம். இதே பற்றும் உணர்வும் வந்து தொடர்ந்தும் உங்களுடைய இனி வர காலங்களிலேயும் இருக்க வேணும் அப்படி ஒன்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். மாதினி, இந்த தமிழீழ விளையாட்டு கழகம் அதனுடைய நோக்கம் என்ன? தமிழீழ விளையாட்டு கழகம் என்று உருவாக்கப்பட்டு ஏற்கனவே ஆண்களுக்கான இந்த உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றிருக்கின்றதே, அதே போல் நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுகிறீங்க. இந்த தமிழீழ விளையாட்டு கழகத்தின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? இப்போ எங்களுக்கு பெண்களுக்குன்ற ஒரு அணி தொடங்கியிருக்கிறோம். ஸோ எங்களோட நோக்கம் இப்போ வந்து எல்லா திறமை உள்ள பெண்களை வந்து முன்னேல காட்டணும்ன்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அது இப்போ அந்த நோக்கம் அந்த கனவு வந்து இப்போ எங்களுக்கு நிறைவேறிட்டு முதல் வெற்றி பாதி இதுதான் இந்த முதல் டோர்னமெண்ட் எங்களுக்கு. ஸோ அந்த படியாக நாங்கள் இன்னும் உயர்ந்து கொண்டு போகிறதுக்கு இன்னும் திறமை உள்ள பெண்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ யா, எங்களோட நோக்கம் வந்து பெண்கள் ஃபுட்பால் கலையை வந்து நாங்கள் வெளியில காட்டணும். அதுவும் எங்கள்ட அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கிடைக்கணும். உண்மையிலேயே பெண்கள் வந்து உலகின் கண்கள். பெண்கள் வந்து எந்த இடத்தில் எதில் சாதனை படைக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கல் எதிலுமே இல்லைன்னு சொல்ல, எல்லா இடத்துலையுமே பெண்கள் இருக்கின்றார்கள். இப்போது எல்லா இடத்துலையுமே பெண்கள் தங்களுடைய திறமையை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அவர்கள் உச்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் பெண்களாகிய ஒரு நீங்கள், அதுவும் ஒரு உதைபந்தாட்ட கழகமாக, நாங்கள் பெண்கள் எங்களுடைய எல்லா துறையிலும் எங்களுடைய திறமைகளை காட்டுகின்ற போது விளையாட்டு துறையிலும் அதிலும் உதைபந்தாட்ட துறையிலும் எங்களுடைய திறமையை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட வழிய நீங்கள் ஒரு குழுவாக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதே நேரம் நீங்கள் கூறினது போலவே உங்களுக்கு நீங்கள் கூறுறத இன்னும் பல இளையவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்களோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு அவர்களும் தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அணியில் லக்ஷனா, நீங்கள் இப்போ விளையாடுறதுக்கு பல பயிற்சிகள் நான் அறிந்திருக்கின்றேன். நீங்கள் நோர்வேயிலேயே இப்போது இந்த வாரம் முழுவதும் அந்த போட்டிக்கான பயிற்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
நோர்வேயில் வந்து நோர்வேயில் இருக்கின்ற அத்தனை நோர்வேயில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் உலகத்திலிருந்து இங்கே இந்த தமிழில் விளையாட்டு உதைப்பந்தாட்ட குழுவில் விளையாடுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபடுகின்ற போது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? உங்களுக்கிடையான அந்த ஒற்றுமையும் உங்களுக்கிடையிலான அந்த ஒரு நெருக்கமான பழகுகின்ற விளையாடுகின்ற ஒரு உணர்வு வந்து முதல் தடவையாக உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே ஏற்பட்டிருக்கு. எப்படி இருக்கு உங்களோட உணர்வுகள்? எங்களை முதல் தரம் இது நான் தான் ஹோலண்டில் இருந்து தனி ஆளாக வந்திருக்கிறேன். வெளிநாட்டில் இருந்து கொஞ்சம் 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 பேராக வந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு உண்மையாக தெரியாது எப்படி இருக்கும் முதல் தரம் எல்லாரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு எப்படி அந்த போண்ட் இருக்கும் என்று. அப்போ நாங்கள் உண்மையாக உடனே முதல் நாளே நாங்கள் எல்லாரும் ஒரு அந்த எங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ டைம் என்று இருக்கும். அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து கதைச்சு ஆக்களை பழவி ஒருத்தரை பழவி அப்படி இருந்து கேள்விகள் கேட்டு ஆக்களை தெரியறதுக்கு அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்களும் கதைச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதிர்காலத்தில் இப்போ வந்து பழகி எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் இப்போதுதான் அறிமுகமாகிருக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரிந்த அவர்கள் அல்ல, புதிதாக ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகின்ற போது உங்களுக்கிடையேயான ஒரு 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 உறவு என்பது வந்து இப்போதுதான் உருவாக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் உங்களுக்கிடையான ஒரு தொடர்புகள் எப்படி இருக்கும்? தொடர்ந்தும் உங்களுக்கிடையான தொடர்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்க வேணும் அப்படியான விருப்பங்கள் நோக்கங்கள் இருக்குதா? நினைக்கிறேன் அது கண்டிப்பா இருக்கும் என்று. என்னடா நாங்கள் இப்பவே சொன்னாங்கள் எல்லாருமுக்கு லைக் கனவசம் கனநாளா நாங்கள் இப்ப நாலு நாள் தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ஆனா ஏதோ லைக் ஒரு கிழமைக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் எல்லாரோட இருக்கிறோம். நல்லா சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு ஃபேமிலியா மாதிரி தான் இருந்து கொள்கிறோம். நினைக்கிறேன் டூர்னமெண்ட்டுக்கு பிறகும் நாங்கள் அந்த காண்டாக்ட் இன்னும் வச்சிருப்போம் என்று. மிகவும் சந்தோஷம். இது வந்து விளையாட்டு மட்டுமல்ல, இந்த விளையாட்டுகளின் ஊடாக வந்து தமிழீழ உதைப்பந்தாட்ட கழகம் என்கின்ற போது அது வந்து எங்களுடைய ஈழம் சார்ந்த ஒரு கழகமாக இருக்கின்றது. விளையாட்டுகளின் ஊடாக எங்களுடைய உணர்வுகளும் அங்கே இளையவர்களிடையே பகிரப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இளையவர்கள் ஒன்றாக சந்திக்கின்ற போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சந்தியா ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நான் இங்கே பிறந்தாலும் எங்களுடைய அம்மா அப்பா வந்து எனக்கு சிறு வயதில் இருந்தே எங்களுடைய நாட்டை பற்றியும் எங்களுடைய மக்கள் பட்ட அவலத்தை பற்றியும் சொல்லி வளர்த்திருக்கின்றார்கள். ஆகவே நான் எங்களுடைய நாட்டுக்காகவும் ஏதோ ஒரு முறையில் வந்து நான் செயற்பட வேண்டும் என்கின்ற ஆசை இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆகவே அதே போல நீங்கள் இளையவர்களாக ஒன்றாக இணைகின்ற போது நீங்கள் உங்களுடைய அந்த உணர்வுகள் எதிர்காலத்தில் எப்படி எங்களுடைய ஈழத்திற்கான விடிவை பெறலாம் என்கின்ற அந்த விடயம் பற்றிய பேச்சுக்களையும் நீங்கள் உங்களுடைய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நோர்வேயில் எத்தனை நாள் இன்றோடு நீங்கள் இன்றும் கூட உங்களுக்கு பயிற்சி நடந்தது இல்லையா? அப்போ நோர்வேயில் கவனிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? எப்படி உங்களுக்கான கவனிப்புகள் இருக்கிறது? யா, கவனிப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குது. இப்போ லக்ஷனா ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு நாளாக இங்கே நிற்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா வசதிகளும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்து சாப்பாடும் சரி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி இங்கே வந்து எங்களோட அந்த குழுவோடு நாங்கள் மனமுட்டு கதைக்கலாம், காது கொடுத்துக்க வைக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு அந்த ஒரு குடும்பமாக இருக்கிற அந்த உணர்வும் இவ்வளவு சீக்கிரமாக கிடைச்சிருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கு செய்து கொடுக்குறாங்க. எத்தனை பேர் எத்தனை நாட்டில இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க? ஜெர்மன், ஹாலண்ட், இன்னும் வேற வேற நாட்டில இருந்து வந்திருக்கீங்களா? யா, வேற வந்து பிரான்ஸ், சுவிஸ், இங்கிலாந்து, கனடா, நிறைய நாட்டில இருந்து வந்திருக்கிறீங்க. மிகவும் சந்தோஷம். உங்களுடைய விளையாட்டு இந்த உதைப்பந்தாட்ட விளையாட்டு வந்து எல்லாருமே திறமையாக விளையாட வேண்டும். வெற்றி தோல்வி என்பது அடுத்தபட்சம். இதில் நீங்கள் வந்து பங்கெடுக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எத்தனை நாள் இந்த உதைப்பந்தாட்ட போட்டி நடக்க போகுது? எப்போ தொடங்குறது? எந்த திகதி தொடங்குறது? எப்போ ஆரம்பமாகுது இந்த உதைப்பந்தாட்ட போட்டி?
அடுத்த கிழமை தொடங்கும். அடுத்த தேதி வந்து மூன்றாம் தேதி. அதுல இருந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக அங்க உதவி பந்தாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வெற்றியை எட்டும் வரை தொடர்ச்சியாக விளையாடுவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இங்க இருந்து நீங்க எப்படி பூடோக்கு போறதா இருக்கிறீங்க? விமானத்துல போக இருக்கிறீங்களா, வாகனத்துல போக இருக்கிறீங்களா? நாங்கள் விமானம் மூலமாக நாங்க அங்க போறோம் சேர்ந்து. நல்லது. உங்களுடைய இந்த உதைப்பந்தாட்ட போட்டியின் ஒரு போட்டியை நீங்க ஆரம்பித்து வச்சிருக்கீங்கன்றுதான் சொல்ல வேணும். முதல் தடவையாக நோர்வேல இந்த உதைப்பந்தாட்ட தமிழீழ உதைப்பந்தாட்ட பெண்களுக்கான உதைப்பந்தாட்டம் வந்து தொடர்ச்சியாக சுழற்சியாக இன்னும் பல நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளிலும் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த உதைப்பந்தாட்ட போட்டிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு விளையாட்டுகளாக இருக்கட்டும், அதில் உங்களுடைய பங்குகளை நீங்க கட்டாயம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான பயிற்சிகளை ஆறு வழங்குறார்கள் இங்கே நோர்வேல. நோர்வேல உதைப்பந்தாட்டத்துக்கான பயிற்சிகளை ஆறு வழங்கின, ஆறு உங்களுக்கு பயிற்சி தந்து கொண்டிருக்கணும். நீங்க சேர்ந்து தனியாவே பல உதைப்பந்தாட்டத்துக்கான பயிற்சி எடுக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு வந்து பயிற்சிக்காக ஆறாவது சிறப்பாக? கண்டிப்பா எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களோட கோச்சஸ் இருக்கிறாங்க. ஹெட் கோச் வந்து தீபன் அண்ணா, அசிஸ்டன்ட் கோச் வந்து எழிலும் சுஜன். அதை தாண்டி வந்து எங்களுக்கு டீம் மேனேஜர் சங்கரி இருக்கிறார், அசிஸ்டன்ட் மேனேஜர் அஜினி, வேற எங்களுக்கு ஃபிசியோக்கும் ஒரு ஆள் இருக்கிறா அபி. அதனால எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு தேவையான ஆதரவு கொடுத்துதான் நாங்க இந்த மிஷன் இணைஞ்சிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நோர்வேலையும் கூட மாதினி, நோர்வேல கூட நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து இந்த உதைப்பந்தாட்டத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். நோர்வேல இருந்து எத்தனை பேர் நீங்கள் இந்த போட்டியில கலந்து கொள்ள இருக்கிறீங்க? நாங்கள் நோர்வேலிருந்து மூன்று பேர் போயிருக்கிறோம். அதுல நான் ஒன்று, ஆஷாண்ட் ஒன்று, பிற பெர்கன்லிருந்து ராகவேண்டு. நாங்கள் மூன்று பேரும் நோர்வேலிருந்து தமிழகத்துக்காக நாங்கள் ரிப்ரசன்ட் பண்றோம். அதே போல லக்ஷனா, நீங்க கொலன்லேருந்து நீங்க மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே இணைந்து விளையாடுகின்ற ஒரு கழகமாக இருக்க போறீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க மற்ற கழகங்களில் விளையாடுற போது வந்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு தயக்கமான நிலை இருக்கும் நீங்க போறதுக்கு வந்து. ஆனா இங்க உதைப்பந்தாட்ட கழகம், அதுவும் வெளிநாட்டில் நடக்குது தமிழீழ உதைப்பந்தாட்ட கழகம். அப்ப உங்களை தனியா விடுறப்போ வந்து உங்களோட அம்மா அப்பாவின் பதில் எப்படி இருந்தது? நான் இந்த கழகத்தில் விளையாட போறேன், அது நோர்வேக்கு போய் விளையாட போறேன் அப்படின்னு கேட்கிற போது உங்களோட அம்மாக்களின் பதில் எப்படி இருந்தது? அவங்க கொஞ்சம் பயப்படுத்துவாங்க, ஆனால் நான் சொன்னேன் தமிழ் இல்லத்துக்கு தான் விளையாட போகிறேன்னு. அது ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. அந்த சந்தியா போது சொன்ன மாதிரி நாங்கள் வெளிநாட்டில் பிறந்தும் அந்த எங்களோட நாட்டு தமிழீழம்ன்ற மறக்காமல் எங்களோட நாட்டுக்கு விளையாடுற மாதிரி போகிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல பெருமையாக இருக்கு. உண்மையிலேயே இந்த தமிழீழ உதைப்பந்தாட்ட தேசிய அணி என்கிறது வந்து அதன் பேரே வந்து ஒரு கனமானது. என்ன நோக்கத்திற்காக, எந்த ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் இந்த தேசிய அமைப்புகள் நோர்வேயில் பயணித்து கொண்டிருக்கின்றது என்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது அண்மையில் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு சார்ந்த நிகழ்வுகளில் வந்து பலர் நீங்களும் உங்களுடைய நாடுகளில் வந்து எங்களுடைய அந்த நினைவு சார்ந்த நிகழ்வுகளோடு கட்டாயம் இணைந்திருப்பீங்க என்று நம்புகிறேன். ஆகவே அந்த எங்களுடைய ஈழம் சார்ந்த பயணிப்பில் எங்களுடைய ஈழத்தின் எங்களுடைய தேசியம் நோக்கிய அந்த பயணத்தில் என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த தமிழீழ உதைப்பந்தாட்ட தேசிய அணியும் இருக்கின்றது.